நீங்க சொல்றீங்களா இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் டிஎம்கே ஃபைல்ஸ் அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் வந்து எல்லாமே வந்து இட்ஸ் ஆல்ரெடி இன் த பிளாட்ஃபார்ம். ஆனா இன்னைக்கு ரைடு நடந்ததும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அதுக்கான ஒரு அந்த ஒரு புகாருக்கான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கே தவிர இன்னைக்கு புதுசா எதுவுமே பெருசா எதுவும் நடக்கல. தலைய சுரஜா வாழ்க அண்ணாமலை இப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் நான் பாத்திருக்கேன். பாஜக தொண்டர்கள் இந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ண மாட்டாங்க. பெய்டு ஃபேன் கிளப்னே வச்சுக்கோங்க. உன் பெண்களை வந்து எவ்வளவு கேவலமா வந்து பேச முடியும், அவங்க மேல எப்படி கதை கட்ட முடியும், தரைக்குறை ரெஸ்பெக்ட் இல்லாம எப்படி நடத்த முடியும், அதெல்லாம் வந்து அண்ணாமலையோட என்ட்ரிக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நம்ம பாக்குறோம். நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு பாவ யாத்திரை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுல எந்த எத்தனை பாவங்கள் நடக்கும் அப்படின்றது என்னால சொல்ல முடியும். வணக்கம், இது தமிழ் குரல். நான் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நடிகை காயத்ரி ரகுராம் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கிற திரு அண்ணாமலை அவர்களை ஜூலை 28 வந்து நடைபயணம் போக போறாரு. இந்த நடைபயணம் எப்படியாப்பட்ட நடைபயணமா இருக்கும், அவருக்கு அது சக்சஸ்ஃபுல்லா அமையுமா? அது என்ன சொல்றதை நான் சொல்றேன். இது வந்து எப்பவுமே நான் சொல்ற ஒரு அந்த நடைபயணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு பாவ யாத்திரை தான் நான் சொல்லுவேன். அது ஏன்னா இதுல எந்த எத்தனை பாவங்கள் நடக்கும் அப்படின்றது என்னால சொல்ல முடியும். ஏன்னா பிகாஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எவ்வளவு செலவு பண்ண போறாங்க, இந்த யாத்திரைக்காக எவ்வளோ செலவு பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இது வந்து பட்ஜெட் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி அவர் எவ்வளோ காமெடி பண்ண போகிறாரு அப்படின்றது ஒரு இது இருக்கும். ஏன்னா டெய்லியும் வந்து ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு, அதெல்லாம் வந்து காமெடியாக இருக்கும். அதனால நம்ம ஜாலியாக பார்த்து ரசிக்கலாம். ஆனால் ஒரு விதத்தில் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமலே அவங்க எவ்வளோ செலவு பண்ண போகிறாங்க, அது ஏன் அந்த பணமெல்லாம் மக்களுக்கு போய் சேரலை அப்படின்றது அதுக்கு நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். இல்லை அதில் ஊழல் குறித்தது பேச போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனை, இந்தியா முழுக்க இப்போ இருக்கிற பிரச்சனையை ஒட்டி பார்க்கும்போது இது போன்ற கலவரங்கள் ஒட்டியோ அல்லது மத பிரச்சனையை ஒட்டியோ பேசாமல் ஊழல் குறித்து பேச போகிறேன் அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான், எந்த ஊழலை பற்றி பேச போகிறார், மகாராஷ்டிரா ஊழலை பற்றி பேச போகிறாரா இல்லை கர்நாடகா ஊழலை பற்றி பேச போகிறாரான்றது நம்ம திருப்பி கேள்வி கேட்கணும். அது ஏன் இப்போலாம் வந்து மீடியா அந்த கேள்விகள் கேட்கறது இல்லை அப்படின்றது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ரெண்டாவது, அவர் ஊழல் பற்றி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் யார் லண்டனில் போய் மீட் பண்ணாரு, யார் அவங்க, அந்த குட்வின் ஜுவல்லர்ஸ் யார், அவங்க தேடப்பட்ட குற்றவாளி ஆச்சு, நீங்கள் எதுக்கு போய் அவங்களை சந்திச்சிங்க, அவங்களோட என்ன மாதிரி மீட்டிங், இதுக்கான விவரம் நம்மளுக்கு சொல்ல வேண்டியது இருக்கும். ரெண்டாவது, இந்த ஆரூதரா விஷயத்தில் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது இவர் வந்து எந்த ஊழல் குற்றச்சாட்டை பற்றி பேச போகிறாருன்றது சொன்னாலே வந்து இந்த பாவ யாத்திரையே வந்து ஒரு பெரிய, அதான் நான் சொல்கிறேன், அந்த பட்ஜெட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அவங்க பாத யாத்திரை போகும்போது தெரியும், இவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு தெரியும், அதுக்கான காசு எங்கேருந்து வந்ததுன்றது நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஊழல் இல்லையா நான் கேட்பேன். இது பாஜகவினுடைய வளர்ச்சிக்காகவா அல்லது அண்ணாமலையினுடைய ப்ரொமோஷனுக்காகவா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, இதை எப்படி பார்க்குறது? இந்த பாத யாத்திரை உங்களுக்கு எப்படி வந்து ஓட்டா மாறும் அப்படின்னு கேள்வி கேட்டாச்சுன்னா கண்டிப்பாக மாறாது, அது அவருக்கே பதில் கிடையாது. இது வந்து அவரோட சொந்த பப்ளிசிட்டிக்காக மட்டும்தான் அவர் செய்ய போகிறாரு. இல்லை சொந்த பப்ளிசிட்டிக்காக தமிழ்நாடு பாஜக வந்து செலவு பண்ணுமா? மேபி அவருக்கு சொல்லலாம்ல, அதற்கு இது வரைக்கும் வந்து இது நான் வந்து பாத யாத்திரை போகிறேன், நீங்கள் வந்து கொடுத்து தான் ஆகணும், இந்த மாவட்டம் இவ்வளோ செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மீற முடியுமா அப்படின்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் திரு அண்ணாமலை அவர்களை குறித்து இந்த ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அந்த கேள்வி என்னன்னா, அவர் ஆளே காணும் இல்லை, அதான் அவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்காரு, இப்போ அங்கே வந்து பிரிக்ஸ் மாநாடு நடந்துட்டு இருக்கு, அங்கே இருக்கான்னு சரி, ஆனால் இணையதளத்தில் அவருடைய ட்வீட்ஸ் எல்லாம் வந்துட்டே தான் இருக்கு. தொடர்ந்து போயிட்டு மாரியம்மனுக்கு பூஜை செஞ்சா மட்டும் போறாதுங்க, இங்கே இருக்கிற எல்லா மகளிருமே அம்மன் மாதிரி தான். இங்கே வந்து இங்கே இருக்கிற மகளிருக்கு வந்து அவங்க மரியாதை கொடுக்க ஃபஸ்ட்டு அவங்க கற்றுக்கணும், ஓகேங்களா? எல்லாரும் இங்கே வந்து ஒரு அம்மன் மாதிரி தான், இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு லக்ஷ்மி மாதிரி தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பெண்களுக்கு மரியாதையை கொடுக்காம ஃபஸ்ட்டு அவரே பேசுகிற கூடிய ஒரு நபர், அவர் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து வாயை திறக்கலை, மணிப்பூர் விஷயத்துக்கு வாயை திறக்கலை. ஆனால் வந்து வாயை திறந்தாச்சுன்னா மகளிருக்கு வந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அவர்னால? ஏன்னா அவர் மைண்டு ஃபுல்லாகவே வக்ரம் தான் பெண்களை பற்றி. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வாயை திறக்காமல் இருந்து ஓகே தான் எனக்கு.
ஆனால் ஒவ்வொரு பெண்களும் இங்கே பாரத் மாதா கி ஜெய், பாரத அன்னை புகழ் ஓங்குக அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பாஜகவோட ஸ்லோகன். ஸ்லோகனாக இருக்கு. ஆமாம், நீங்கள் அன்னை புகழ் ஓங்குக பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்கிற அந்த மாதா இங்கே இருக்கிறது இங்கே இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் பெண்களும் தான் அப்படின்னு தான் சொல்வேன். அப்பேற்பட்ட பெண்களுக்கு நீங்கள் வந்து இதுதான் ஜஸ்டிஸ் கொடுப்பீங்கன்னா இது நம்மளுக்கு வந்து சரிப்பட்டு வராதுன்னு தான் நான் சொல்லுவேன். பாஜகவிலிருந்து தொடர்ந்து பல பேர் வெளியில் வரதான் அவர் சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் பாஜகவில் தொடர்ந்து குஷ்பு அவர்களும் வானதி சீனிவாசன் போன்றவர்களும் பல பேர் வந்து அதில் இன்னமும் தொடர்ந்து இணைஞ்சிட்டு தான் வேலை செஞ்சுட்ருக்காங்க. அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அல்லது பெண்களுக்கு அங்கே மரியாதை இல்லைன்ற வார்த்தை என்பது பொய்யா தானே அது தெரியுது. நான் சொல்லிடணும் அவசியமே இல்லை. அப்போ வந்து மேபி இன்னும் ரெண்டு மூணு பேருக்கு வந்து இன்னும் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்கலாம் வந்து வெளியில் வரணும்னு அவசியம் கிடையாது. நல்ல பொசிஷன், அதுக்கப்புறம் நல்ல ஒரு இது பேக் போன் சப்போர்ட் வந்து டெல்லியிலேருந்து கொடுக்கும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். எனக்கு பர்சனலாக என்னால் வந்து ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண்கூடாக பார்க்கும்போது எனக்கு எனக்கும் நடந்திருக்கு, மற்ற பெண்களுக்கும் நடக்கும்போது இது நான் பார்க்கும்போது நான் கேட்குறேன், புகார் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதிருப்தியில் வெளியில் வரோம். அப்படியே தவிர மேபி இவங்க வந்து இவங்க சைடில் வந்து அது வந்து பொறுத்துக்கிறாங்களா என்னன்றது நம்ம இல்லை, அவங்க பொறுத்துக்கிறாங்க. பட் உங்களுக்கு அது நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அதுதான் நான் அவங்க புரிஞ்சிக்க முடியுது. பார்லிமெண்ட்டில் இது குறித்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்புலேருந்து, அதாவது பாஜக அல்லாத எதிர்கட்சி தரப்புலேருந்து கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக செக்ஷன் 267 அது வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. பார்லிமெண்ட்டில் இது குறித்து ஒரு உரையாடல் பண்ணுவது ஆரோக்கியமாக இருக்குமா அல்லது அது அவமானகரமாக இருக்குமா, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அல்லது அது பண்ணணுன்றத முயற்சி எடுக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக பண்ணணுங்க. ரெண்டாவது வந்து அந்த இடத்துல போலீஸ் இருந்திருக்காங்க அப்படின்னா ஒரு பெண்ணை நிர்வாணமாக ஆக்கி அவங்க கூட்டி போய் ரேப் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து விட்டுருக்கீங்கன்னா ஏன் நீங்கள் என்கவுண்டர் பண்ணாமல் நீங்கள் ஏன் விட்டீங்க அப்படின்னு தானே தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெண்களோட வாழ்க்கை அவங்க யோசிச்சு பாருங்கள், அவங்களோட வாழ்நாள் பூரா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அச்சம் இருந்துகிட்டே இருக்கும். பெரிய வாழ்நாள் பூரா அவங்க நம்ம ஊர் கூட கிடையாது, ஆனால் அவங்க வந்து அந்த ஊரில் இருக்கும்போது அவங்க சொந்தக்காரங்க யார் மூஞ்சிலி எல்லாருக்குமே ஒரு அவங்கள பார்க்கும்போதே இதாக இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட காலை தொட்டி நான் வணங்குற இவ்வளோ தைரியமாக நீங்கள் இருக்கீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து. இப்போ எதிர்த்தரப்பில் இருக்கிற அந்த பெண்களும், அதாவது மைத்தி கம்யூனிட்டி சேர்ந்த பெண்களும் இந்த நபர் கைது பண்ண பிறகு அந்த நபருடைய வீட்டை போய் எரிச்சிருக்காங்க. அது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே அந்த சமுதாயத்தை பெண்களே வந்து இதை ஏற்றுக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமே பண்ணியிருக்க கூடாது தாங்க. இது வந்து எரிக்கிறது அதெல்லாம் வந்து இன்னும் டீப்பாக போய் பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பவமெல்லாம் அந்த பெண்களை நிர்வாணமாக ஆக்கி கூட்டிகிட்டு வர்றது தான் நம்மளுக்கு வந்து மனசு ரொம்ப எல்லாருக்குமே வந்து பாதிக்குது. ஸோ வீடுன்றது அப்பாறப்பட்டது. ஆனால் ஒரு ஒரு பெண்ணுன்றது வந்து பெண் இல்லாமல் எந்தங்க வீடு அதுதான் நான் கேட்பேன். ஏஎன்ஐயோடைய சேனலில் வந்து ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க, அதை புதிய தலைமுறை எடுத்து போடும்போதே ஒரு தவறாக ஒரு செய்தியை போட்டிருந்தாங்க. அதில் ஒரு இஸ்லாமியர் வந்து கைது செய்யப்பட்டது போல ஒருத்தர் கைது பண்ணப்பட்டதாக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது தவறான செய்தின்னு அவங்க போட்டுட்டாங்க. ஆனால் இன்னொரு செய்தியும் இதில் கூடவே பரவிச்சு. என்னென்னா ஒரு பெண் வந்து நிர்வாணமாக ஓடி போய் ஒரு காவலர் அடிக்கிற போல ஒரு காட்சி நடந்தது. அந்த காட்சியை ஒட்டி இவங்க எல்லாருமே வந்து இந்த காட்சிக்கு அப்புறம் தான் அங்கே இருக்கிற ஆண்கள் எல்லாம் அந்த பெண்ணை அடித்து இழுத்துட்டு போனாங்க, உண்மை தெரியாமல் போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே இப்படி போட்டிருந்தாங்க. ஆனால் உண்மையை அறிஞ்சு பார்க்கும் பொழுது அது உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது. அதுவும் அடித்தது வந்து காவல்துறையை அடித்தது வந்து ஒரு பெண்மணியில் ஒரு திருநங்கை. இந்த மாதிரியான ஒரு பொய்யான தகவலை இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பரப்புறத குறித்து உங்களுடைய கருத்து என்ன? எல்லாமே நெரேட்டிவ் எப்படி செட் பண்ணணும்னு தானுங்க. லைஃப்பில் வந்து நெரேட்டிவ் செட் பண்ணி நம்மளை வந்து இதுதான் வன்முறையை வந்து தூண்டி விடுறது. ஓகேங்களா, இதுதான் வன்முறையை தூண்டி விடுறது. நீங்கள் தப்பான பொய்யான ஒரு விஷயத்தை பரப்பி விட்டுட்டு இன்றைக்கி வந்து ஒரு முஸ்லீம் பேரை வச்சோ இல்லை வந்து ஒரு திருநங்கையை வச்சோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அப்போது நீங்கள் வந்து ஒரு விமனோட ஸ்டாண்டர்டு நீங்கள் வந்து குறைக்கிற மாதிரி தானே. ஒரு விமன் வந்து நேக்கடாக நடந்து ஓடி போலீஸை அடிக்கிறாங்க அப்படிங்கும் போது அதை யாருமே ஒத்துக்க கூட முடியாத ஒரு விஷயம் இல்லை. அப்போ நீங்கள் வந்து யூஆர் ட்ரைங் டு டீமனைஸ் விமன் தானே நான் சொல்வேன், அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி இந்த உண்மையாகவே அது பெண்ணாக இருந்தால் கூட நீங்கள் வந்து அது எப்படி ஷேர் பண்ணுவீங்க அந்த வீடியோவை தான் நான் கேட்குறேன். அவங்க எந்த வழியில் வந்து குச்சி எடுத்து அவங்க திருப்பி அடித்தாங்களோ நம்மளுக்கு தெரியாது.
இல்லை, அது ஒரு ஒரு தேர்தல் ஒட்டி நடந்த ஒரு கலவரம், அது சின்ன சின்ன பிரச்சனை தான் அது. ஆனாலுமே ஒருத்தவங்க வந்து நிர்வாணமாக ஓடி போய், அது அவங்களோட கோபம், கோபத்தில் அவங்க நிர்வாணமாக ஓடி போய் அடிச்சிருக்காங்கன்னா அப்போ எந்த மீறிக்கு அவங்களுக்கு நடந்திருக்கும். ஆனால் அவங்க வந்து தானாக வந்து நிர்வாணமாக ஓடுறது வேற, இன்னொருத்தவங்க நிர்வாணமாக ஆக்கி வன்முறையை பண்ணுறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். புரிஞ்சுக்கணும், அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இஷ்யூ, நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது. கட்டாயம் இன்னொருத்தவங்க நிர்வாணப்படுத்துறதும் நானே நிர்வாணம் ஆகுறதும் இல்லை, ஒரு வித்தியாசம் என்பது புரிகிறது, அது கட்டாயப்படுத்துறது. இப்போது இந்த மாதிரியான இஷ்யூவில் பல பொய்யான செய்திகள்லாம் பரவுதில்லை, இது குறித்து முன்னாடி பேசிட்டோம். இருந்தாலும் இந்த மாதிரியான பெண் சம்பந்தப்பட்ட அல்லது பெண்ணை அவமானப்படுத்தும் பொழுது அந்த செய்தியை பற்றி பேசாமல் அதை ஒட்டி இது இப்படி தான் நடந்தது அப்படின்ட்டு ப்ரொமோட் பண்ணுறத அல்லது அந்த மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணுறவங்களை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு டிஜிட்டல் நம்ம கையில் இருக்குது, மீடியா நம்ம கையில் இருக்குது, நம்ம இது எப்படி வேணால் ஆஃப் பண்ணலாம், நெரேட்டிவ் செட் பண்ணி நம்ம டைவர்ட் பண்ணலாம், ஆனால் முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வந்து அதுக்கு குரல் கொடுக்காமல், கவனம் கொடுக்காமல், பாதுகாப்பு கொடுக்காமல் பொதுமக்களுக்கு இது டைவர்ட் பண்ணிவிட்டு இது கையாளுறது வந்து மக்கள் வந்து யாரும் இதை வந்து நம்ப போகிறது இல்லை. நடந்தது தவறு, நீங்கள் நம்ம எல்லாரும் இன்னைக்கு கவனத்துக்கு இன்னைக்கு வந்தது, அதுக்கப்புறம் தான் மோடிஜி பேசினார் அப்படின்போது அது இப்போன்னு இல்லை, அது நம்ம ரொம்ப நாளாக நம்ம வந்து கேட்டுகிட்டே இருக்கேன். நம்ம வந்து மணிப்பூர் விஷயம் பற்றி நான் பேசிகிட்டே தான் இருந்திருக்கேன் நான், அது ஏன் அதை பற்றி அவர் ஒன்றுமே நடவடிக்கை இல்லை அப்படின்றது வந்து அது பேசிகிட்டு இருக்கும்போது அது நம்மளுக்கு தெரியுது, ஒரு ஆக்ஷன் இல்லாமல் போயிட்டுருக்கு, சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்போது அது ஏன், எதனால ஒரு கம்யூனிட்டி மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணியா, இன்னொரு கம்யூனிட்டி அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையை ஏன் பீஸ் கொண்டு வராமல் இருக்கீங்க அப்படின்போது, ஏன் இவ்வளோ நாள் பீஸ்ஃபுல்லாக தானே இருந்தாங்க, ஏன் இன்றைக்கி வந்து ஒரு சடன் பீஸ் போயிடுச்சு அப்படின்போது ஏகப்பட்ட விஷயங்கள் பின்னாடி இருக்குது. அது வந்து அது அரசியல் நோக்கமாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. சமீபத்தில் ஜூனியர் விகினருடைய வார இதழில் உங்களுடைய ஒரு இன்டர்வியூ வந்திருந்தது, அந்த இன்டர்வியூவில் வந்து பல கேள்விகள் வந்து உங்களுடைய சமீப கால நடவடிக்கை குறித்து இருந்தது. ஏன்னா நானும் உங்களை ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறேன், குறிப்பாக வந்து கருப்பு பணத்தை ஒழித்தது குறித்தான உங்களுடைய கேள்வி, அதுக்கப்புறம் தற்பொழுது மணிப்பூர் இஷ்யூஸ் தொடர்பான ஒரு கேள்வி, இது எல்லாமே அந்த கேள்வியில் இருந்தது. சமீப காலமாக காயத்ரி ரகுராம் அவர்கள் வந்து ஆளும் தரப்பை அல்லது பாஜக, தமிழ்நாட்டினுடைய பாஜகவை எதிர்த்தே கேள்வி எழுப்பி வருகிறார். அவங்களுடைய அரசியல் ஸ்டாண்டு தற்பொழுது மாறி இருக்கா? ஏன்னா முன்னாடி நீங்கள் பிஜேபியில் இருந்தீங்க, இப்பொழுது இல்லை, உங்களுடைய அரசியல் ஸ்டாண்டு மாறுதா, இல்லை வருங்காலத்தில் வேறு ஏதேனும் திட்டங்கள் வைத்திருக்கிறீங்களா? திட்டம் வைக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய ஒரு இது என்ன சொல்கிறது, பெரிய விஷயம் கிடையாது, அந்த பெரிய திட்டம்லாம் இல்லை. அக்டோபரில் ஒரு டிசிஷன் எடுப்பேன், அது வந்துதான் ஒரு இது இருக்கும். இப்போ அது வரைக்கும் நான் வந்து இப்போ பார்க்கும்போது, ஏன்னா நான் அனுபவப்பட்டேன், இந்த ஒரு தலைவர் இருக்கும்போது, தலைவர்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜரை வந்து உட்கார வச்சுருக்கீங்க, அவர் வந்து இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்காரு, என்டிஏ அலையன்ஸ் பேசும்போது கூட வந்து நீங்கள் வந்து இல்லை அனுப்பிச்சு விட்டாங்க. அவர் இங்கேருந்து அனுப்புனதுக்கான காரணம் என்னவா இருக்கும், என்னவா இருக்கும் நீங்களே சொல்லுங்க. இபிஎஸ் ஐயாவுக்கு பிடிச்சிருக்குமா பிடிச்சிருக்காதா? ஏன்னா அவர் என்ன சொன்னார், அடுத்த சிஎம் நான் தான். புரியுது, ஓகேங்களா, அடுத்த சிஎம் நான் தான், கூட்டணி வேண்டாம் வர சொன்னாரு, கூட்டணி வேண்டாம், இந்த இந்த அலையன்ஸ் நடந்துச்சுன்னா நான் பதவி இறங்கிடுவேன் அப்படின்னு சொன்னது வந்து அண்ணாமலை. அப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தலைவர், ஓகேங்களா, நான்சென்சிக்கெல்லாம் பேசிக்கிட்டு அங்கங்கே நான்சென்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அது காமெடி, ஓகே நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் ஒரு பெரிய நியூசன்ஸாக இருக்கும், அவங்க அலையன்ஸ் பேசும்போது ஒரு பெரிய நியூசன்ஸாக இருக்கும், இது வந்து ஒரு ஈஸியாக போகாது அப்படின்றது கிளீனாக நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் அவங்க ஆப்ரிக்கா காமிச்சிட்டாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் வந்து இந்த நியூசன்ஸ்லாம் நான் வந்து கிட்டத்தட்ட நான் பாஜகவில் இருக்கும்போது ஒரு 1.5 வருஷம் அவர் கூட நான் பயணிக்கும் போது எனக்கு அந்த நியூசன்ஸ்லாம் பார்க்குறேன், இந்த இந்த பக்கத்தில் இருந்துக்கிட்டே அர்ச்சனு தும்பனா வாழ்க அண்ணாமலை, அப்புறம் வந்து தலையை சுரஞ்சா வாழ்க அண்ணாமலை இப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் நான் நான் பார்த்துருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் வந்து
என்ன சொல்றது, இது ஒரு கும்பல் அந்த மாதிரி ஒருத்தர் ஃபேன் பாய்ஸ்னு சொல்லிக்கலாம், அவங்களை சேர்த்து வச்சிருக்காங்க. ஓ, அது அவங்க தொண்டர்களா? இல்ல, அவங்க தொண்டர்கள் கிடையாது. பாஜக தொண்டர்கள் இந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு ஃபேன் கிளப், அது வந்து பெய்டு ஃபேன் கிளப்னே வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது அது ஒரு விஷயம். ரெண்டாவது, பெண்களை வந்து எவ்வளோ கேவலமாக வந்து பேச முடியும், கதை கட்ட முடியும், அவங்க மேலே எப்படி கதை கட்ட முடியும், தரைக்குறை ரெஸ்பெக்ட் இல்லாமல் எப்படி நடத்த முடியும், அதெல்லாம் வந்து அண்ணாமலையோட என்ட்ரிக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இப்படிலாம் இல்லை. போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், எல்லா கட்சியிலையும் இருக்கிற மாதிரி போட்டி போகாமல் இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக யாரும் வந்து யாரையும் வந்து ஒரு பெண்களை நடத்தி நான் பார்த்தது கிடையாது. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் இன்றைக்கி பெண்கள் நான் மட்டமாக குரல் கொடுத்தேன். இன்றைக்கி இப்போ விழுப்புரத்தில் வந்து அவங்க வந்திருக்காங்க, கத்திட்டு எத்தனையோ பெண்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு நிர்வாகி இருக்காங்க, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க. அதே மாதிரி மதுரை பூமா கணவன் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க கவுன்சிலர், என்னால் இங்கே செயல்பட முடியல, மரியாதை இல்லை அப்படின்றாங்க. ஸோ இத்தனை பேர் இன்றைக்கி வெளியில் வந்திருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்ன? நான் மட்டும் வரல, பெண்கள் மட்டும் இல்லை. இன்றைக்கி வந்து சரவணகுமார் ஐஆர்எஸ், அதுக்கப்புறம் வந்து மானிமாவில் வந்து அருணாச்சலம் அவர் வந்துட்டார் வெளியில், எத்தனையோ பேர்கள் இந்த மாதிரி வந்து வெளியில் வந்துட்டாங்க. அதிருப்தி இல்லை. சோழ மணிகண்டன் அவர்களும் ஏடிஎம்கே திருப்பி போய் சேர்ந்தாச்சு. அதிருப்தி, அவ்வளோ அதிருப்தி. ஏன்னா எங்கேயுமே இட் இஸ் நாட் மூவிங் ஃபார்வர்ட் அப்படின் போது எல்லாருக்கும் ஒரு அதிருப்தியில் இருக்கும். ஸோ இது வந்து இந்த ஹனி ட்ராப் பண்ணுற விஷயம், ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணி எப்படி காலி பண்ணணும் அப்படின்றது. ஐயோ, நீங்கள் என்ன காலி பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து ஆப்போசிட் கட்சியில் வந்து நீங்கள் சொல்கிறீங்களே அந்த டிஎம்கே ஃபைல்ஸ், அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் வந்து எல்லாமே வந்து இட்ஸ் ஆல்ரெடி இந்த பிளாட்ஃபார்ம். ஆனால் இன்றைக்கி ரைடு நடந்ததும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அதுக்கான ஒரு அந்த ஒரு புகாருக்கான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி வந்து நடந்துட்டுருக்கே தவிர இன்றைக்கி புதுசாக எதுவுமே பெருசாக எதுவும் நடக்கலை. புதிய வழக்கு எதுவும் இல்லை, பழைய வழக்கு. இத்தனைக்குமே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து ஏற்கனவே ஏடிஎம்கேல இருந்த டைமில் போது நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மிக அருமையாக ரொம்ப ஆழமான உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிச்சிங்க. அதுவும் குறிப்பாக வந்து ஒரு பெண்ணாக இதை பார்க்கும்போது ரொம்ப மனசு வலிக்குது அப்படின்னு சொன்னீங்க. அந்த பெண்களை குறித்து தான் என்னோடய எண்ணம் எல்லாம் போகுது, அவங்க வருங்காலத்தில் என்ன மாதிரியான ஒரு சூழலுக்கு உள்ளாவாங்க அப்படின்றத குறித்து பதில் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு பொறுத்து ஒரு குறித்து ஒரு க்ளூ கொடுத்துருக்கீங்க. அக்டோபர் வரைக்கும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை வந்து வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.